கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை லிங்காபுரம் அருகே உள்ள வனப்பகுதியில் மான், யானை, பாம்பு உள்ளிட்ட விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் லிங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் மலைப்பாம்பு ஒன்று உடலில் லேசான காயங்களுடன் படுத்திருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுமுகை வனத்துறையினர் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிக அளவில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேதாரண்யத்தில் இருந்து நாகப்பட்டினம் சென்ற தனியார் பேருந்து அதிக அளவிலான பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்றது. இதனால் மாணவர்கள் கூட்ட நெரிசலில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தனர். அப்போது அவ்வழியாக காரில் சென்ற நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் இதை புகைப்படம் எடுத்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரபு பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெரம்பூர் அருகே ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம் தனியார் நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பெரம்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள இருப்பு பாதை காவலர் குடியிருப்பு பழுதடைந்த காரணத்தினால் அங்கு காவலர்கள் கூடி போக முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ராஜேந்திரன் என்பவர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட்டு வந்ததாக ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலைய ஆய்வாளர் சாண்டியுகா புகார் அளித்தார். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அந்நிலம் மீட்கப்பட்டு ரயில்வே துறைக்கு சொந்தமாக இடம் என்று பெயர் பலகை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த இடத்தில் பிரியாணி கடை ஒன்று இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து செம்பியன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலில் நித்திய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. ராமானுஜரின் அவதார ஸ்தலமான இங்கு ராமானுஜரை வழங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நிலையில் இக்கோவிலில் நித்திய சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பாக்கியக்கார சுவாமி நித்திய ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பிறகு சுவாமிகள் தங்க மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குமரிபூண்டி அருகே கழிவுநீர் தொட்டிகள் விழுந்த பசுமாடு பத்திரமாக மீட்கப்பட்டது. பெருபாயி கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் பசுமாடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் இவர் பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை எதிரே உள்ள தனது விவசாய நிலத்திற்கு அழைத்து சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக பசுமாடு ஒன்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். இதனிடையே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கழிவுநீர் தொட்டிகளில் மேல்மூடிகள் மூடாமல் இருப்பதால் இதுபோன்ற சம்பவம் நடப்பதாக குற்றச்சாட்டிய பொதுமக்கள் அலட்சியமாக இருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் கேபிக்குப்பம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி தரக்கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்காக எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து குடியாத்தம் காட்பாடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர். வேலூரில் சேதமடைந்த பாலம், சாலை, கால்வாய், ஆகியவற்றை சீரமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் சத்துப்பாச்சாரி காந்திநகர் அருகே மந்தவெளி என்ற பகுதியில் இரு சாலைகளை இணைக்கும் பாலம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உடைந்தது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டதால் சாலை குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி பேரியாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் வேதகரீஸ்வரர் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கழுக்குன்றத்தில் அமைத்துள்ள வேதகரீஸ்வரர் உடனுறை திரிபுர சுந்தரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் சங்காபிஷேகம் யாக பூஜைகளுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து வேதகரீஸ்வரருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஏராளமான சுய உதவிக் குழு பெண்கள் பயனடைந்தனர். இதில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகம் பன்னீர்செல்வம், தொழிலாளர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனா்.